ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு, பல மாதங்களே ஆயிடுச்சு. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் போடலான்னு இருக்கேன். பழைய மாதிரி நியூஸ் அதுன்னு சொல்லி மொக்கப்பட விரும்பலை. ஏதாச்சும் குட்டி ஸ்டோரி, கருத்தான ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி அந்த மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். இந்த கதையை கேளுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டா வேற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இன்னைக்கான குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் வயசான முதியவரும் ஒரு சின்ன பையனும் அவங்க வளர்க்குற கழுதையை கூட்டிட்டு நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் கழுதை மேலே உட்காந்து போகிறான், அந்த வயசான ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகிறவங்க போகிற வழியில் சில மக்களை கடந்து போகிறாங்க. அப்போது அந்த மக்களில் சிலர் இவங்களை பார்த்து வயசான ஆளை நடக்க விட்டுட்டு அந்த சின்ன பையன் கழுதை மேலே உட்காந்து போகிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பையனும் முதியவரும் அவங்களோட விமர்சனம் சரிதான் அப்படின்னு அப்படியே மாறிக்கிறாங்க. இப்போது அந்த வயசான ஆள் கழுதை மேலே உட்காந்து போறாரு, அந்த பையன் நடந்து போறான். அப்படியே கொஞ்ச தூரம் போறாங்க. இப்போ வேற சில மக்களை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த மக்கள்லாம் இவங்களை பார்த்து ஒரு சின்ன பையனை நடக்க வச்சுட்டு அந்த வயசான ஆள் மட்டும் சொகுசா கழுத மேல உட்காந்து பயணம் பண்றாரு, அந்த ஆளுக்கு அறிவே இருக்காது போல அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. இதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் சரிடா, உட்காந்து போறதுதான் உங்க பிரச்சனை, ரெண்டு பேரும் நடக்கிறோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்களை கடந்து போறவங்க, இவங்க ரெண்டு பேரும் சரியான லூசா இருப்பாங்களோ, ஒரு நல்ல கழுதையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் நடந்து போறாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் உட்கார்ந்தாதான பிரச்சனை, ரெண்டு பேர் உட்காருவோம் அப்படின்னு ஒரு கழுத மேல ரெண்டு பேர் உட்கார்ந்து பயணம் பண்றாங்க. இப்போ இவங்களை கிராஸ் பண்றவங்க, இவங்க சரியான இறக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க போல, ஒரு கழுத மேல ரெண்டு பேர் உட்கார்ந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு திட்டுறாங்க. சோ இந்த தடவை சரி, இப்போ கழுதைய நம்ம கையிலே தூக்கிட்டு நடப்போம் அப்படின்னு கழுதைய நடக்க விடாம கையில தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிறப்போ ஒரு பாலத்தை கடக்க வேண்டி இருக்கு. அந்த பாலத்தை கழுதையை தூக்கிட்டே கடக்க அந்த கழுதை மேல உள்ள கிரிப்பு போய் கை நழுவி கழுதைய தண்ணிக்குள்ள விடுறாங்க. அந்த கழுதையும் தண்ணியில மூழ்கி இறக்குது. கடைசியில கழுதையை இழந்ததுதான் மிச்சம். இந்த கதையோட மோரல் என்னன்னு நீங்களே இப்ப கணிச்சிருக்கலாம். நீங்க உங்களை சுத்தி உள்ளவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில கழுதை மட்டும் இல்ல, நீங்களே செத்தாலும் அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க. நீங்க ஒன்ன பண்ணுனா அவங்க இன்னொன்னு சொல்லிட்டேதான் இருப்பாங்க. சோ நீங்க நீங்களா இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாதை இருக்கு. இன்னொருத்தரை காப்பி பண்ணணும், இன்னொருத்தர் நினைக்கிற மாதிரி நடக்கும் உங்களுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கையை தான் உங்களால வாழ முடியும். கடைசியா என்னோட சின்ன அட்வைஸ், யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. இன்னொருத்தரோட அட்வைஸையும் கேட்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து போற வீ